வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற யூகே டியூட்டோரியல் சேனலுக்கு புதிதாக வர்றவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக சொல்லித்தர்றேன். இது வந்து பேசிக் தான். அது இதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். டூல்ஸ் ஆப்ரேஷன் எப்படி அப்படின்றத மட்டும் சொல்லித்தரேன். ஒரு லோகோ பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன்று பண்ணி காட்டுறேன், அதை பாருங்கள். இப்போ அதே மாடலில் உங்களுடைய க்ரியேஷனுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது நல்லா நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆட்புட் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணுறீங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஆல் கேப்ஸில் போட்டுக்கோங்க. ஒரு ஏதோ சம் வேர்டு ஒரு அடித்து டைப் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி ஒரு இப்போது யூசி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு எழுத்து. இதுக்கு வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது 3D எஃபெக்டில் அப்படின்றத பாருங்கள். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபாண்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டு வந்து கொஞ்சம் லோகோஸ் போகும்போது எப்போதும் வீக்கான ஃபாண்டு யூஸ் பண்ணக்கூடாது. எப்போதுமே கொஞ்சம் ஹெவியான ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா லோகோ வந்து லெட்டர் கட்டு விசிட்டிங் கார்டு எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. பண்ணும்போது உங்களுக்கு வந்து செரீப் டைப்பும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டைப்பில் போகும்போது விசிட்டிங் கார்டெலாம் போகும்போது அது வந்து லாஸ் ஆகிரும். ஸோ தட் நல்ல ஹெவி ஃபாண்ட் ஒன்று எடுத்துகிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் அது காட்டுறேன். இதை வச்சு நீங்கள் உங்கள் இஷ்டத்து பண்ணிக்கலாம். இப்போது அது அவுட்லைனாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு எழுது ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கலர் போடுறோம். இது ஒரு கலர் சம் ரெட் போட்டுக்கோங்க. போட்டாச்சா இப்போ இதுக்கு வந்து இன்னொரு கலர் போட்டுக்கோங்க. சம் ப்ளூ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு கலர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தென் இப்போ என்ன பண்ணுறீங்க, அது கொண்டு வரீங்க. இப்போ இது வந்து நிறையா 2D இருக்குது. ஆக்சுவலி இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு 3D கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். எஃபெக்டில் போகிறீங்க, தென் ரேப் போகிறீங்க. இதில் போனீங்கன்னா ஆர்ச் போட்டிங்கன்னா இந்த மாடல் வருது. தென் வேண்டாம் கேன்சல். தென் எஃபெக்டில் போயிட்டு 3D தான் ட்ரை பண்ணலான்னா அது வந்து உங்களுக்கு வந்து எம்போசிங் வரும். ஆனால் திக்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த அளவு வருது. இப்போ இதில் வந்து எக்ஸ்க்ளூட் டெப்த்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் இருக்குது. அதை 82 போட்டிங்க, 8522 போட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அது எந்த அளவு ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஐடியா பண்ணிக்கணும். தென் இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு லோகோனா ரெண்டு எழுத்தும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி, தனித்தனியாக இருந்தோம்னா அது லோகோன்னு வராது. அது ஒரே காம்பவுண்டில் வரணும் ஆக்சுவலி. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இதுக்கு வந்து 50 பாயிண்ட் டெப்த்து வந்து கொஞ்சம் கூட்டிட்டு ஒரு 828 போட்டால் இவ்வளோ பெருசு வருது. ஸோ 523 இல்லை ஒரு -523 போட்டால் இப்படி வருது. இது வேண்டாம். அப்போது 12 போட்டுட்டு தென் செலக்ட் பண்ணிக்கிட்ட வந்துட்டு தென் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இது ரெண்டையும் ஜாயின் பண்ண வைக்கணும். இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதான் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து சைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணியோ இல்லை கம்ப்ரஸ் பண்ணியோ ஏதோ பண்ணிக்கலாம். அது தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு பண்ணி வச்சுக்கிறீங்க. இது வந்து கர்வ் ஆகிடுது ஆக்சுவலி. இது என்ன டைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து சைஸ் மாத்தினா மாற்றிக்கலாம். இந்த டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிக்சாக்கா நான் வேறு ஒரு ஐடியா பண்ணேன். ஆக்சுவலி ஷேடு வந்து வரும் இல்லையா, அந்த ஷேடு வந்து ஸ்ரீயாக இருக்க மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அதை வச்சு பார்த்தேன். ஆக்சுவலி பார்க்கும்போது அது எனக்கு செட் ஆகலை. நல்லா ஐடியா தான், பட் வந்து இது வந்து அந்த யூக்கும் சிக்கும் சரியாக வரல, ஃபிட் ஆகலை. ஸோ தட் என்ன பண்ணேன், அது எனக்கு சரியாக பண்ணலை. தென் மாற்றிடுறேன். அதை மாற்றும்போது லெஃப்ட் சைடு ஷேடு இருக்குது, அப்புறம் ரைட் சைடு ஷேடு விடுற மாதிரி போட முடியாது. ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ரிலீஸ் காம்பவுண்ட் பார்த்து கொடுத்துட்டு பார்க்குறேன். கொடுத்துட்டு
ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு ரிஃப்ளெக்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போது இது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரொட்டேட் ஆகும், பெருசாகும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்தது. இப்போ இதை வச்சுட்டு இந்த நடுவில் உள்ள சென்ட்ரல் உள்ள கேப்பில் வந்து இந்த ஈயை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், சிஏ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ இது பண்ணும்போது, ரிடியூஸ் பண்ணும்போது இல்லை ரொட்டேட் பண்ணும்போது என்னுடைய ஷேப்ஸ் மாறுது. ஸோ இப்போ ஷேப்ஸ் மாறாமல் இருக்கணும், அதில் வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்றத எப்படி கொண்டு வருது யோசிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இதை நம்ம கொண்டு வர்றோம், கொண்டு வந்து வைக்கிறோம் சென்டராக வச்சுட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், கலர் வந்து கொஞ்சம் லைட் கலர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு தென் இதை வந்து எக்ஸிட் போடுறோம். போட்டுட்டு 50 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 5 to 2 ஒரு 272 போட்டோம் வச்சுக்கோங்க, அந்த அளவு வச்சுக்கிறோம். இப்போ வச்சுட்டு இப்போ வந்து இதை அசம்பிள் பண்ணணும், ஃபிக்ஸ் ஆகணும் ரெண்டுமே. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு தென் மேக் காம்பவுண்ட் பாத் போடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது வேண்டாம், என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அன்குரூப் பண்ணியாச்சு, இப்போ அன்குரூப் பண்ணி பார்த்தாலும் சரியாக வரல. சரி, கண்ட்ரோல் டிசிட் போட்டு பழையபடி வந்துடுறோம். தென் ஆப்ஜெக்டில் போயிட்டு ரேஸ்டரைஸ் பண்ணிடுறோம். ரேஸ்டரைஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ஆக்சுவலி அதை வந்து மோல்டு பண்ண மாதிரி, அதில் எதுவுமே இது ஆகாது, அது எதுவும் வேறு எதுவும் பண்ண முடியாது, மோல்டு ஆயிரும். அதை சீல் வைக்கின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத யோசிக்கணும். இப்போ இந்த லோகோ எஃபெக்ட் வந்து எப்படி வரும், இதில் வைக்கலாமா இல்லை இந்த நடுவில் உள்ள சென்டர் கேப்பில் வைக்கலாமா, ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்றத யோசிக்கணும். ஸோ கொஞ்சம் சைஸ் ரிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஐடியா பண்ணிக்கணும், என்ன பண்ணலான்ட்டு வச்சு பார்க்கலாம். சரி, பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் ஹைட்டை கூட்டுறோம். ஹைட்டை கூட்டிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு 3D எஃபெக்ட் இருக்குது நமக்கு. தென் இதை வந்து ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் அது போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நீங்கள் 3D எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கும் போது ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஷேப் மாறும், பட் இந்த டூல் அப்ளை பண்ண இந்த கமெண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது, இந்த ரொட்டேட் பண்ணால் கூட சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படி பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு CU அப்படின்றது ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் ஆகிடுது. இப்போ இதை வச்சுட்டு நம்ம விசில்க்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு அவுட்லைன் போட்டால் நல்லாயிருக்கும், லோகோனால் ஒரு சர்க்கிள் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ ஸ்வாப் பண்ணிவிட்டு அவுட்லைன் தின்னாக இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 14 points போடுறோம். போட்டுட்டு சென்டர் பண்ணிக்கிறோம். சென்டர் பண்ணிவிட்டு இப்போது கிளைண்ட்டை காட்டும்போது நீங்கள் வந்து இந்த ஒரு லோகோ அப்படி சொன்னால் கூட உங்களுக்கு வந்து ஒரு அது மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரும். அது மெயினாக அந்த சர்க்கிளை வந்து போட்டு சென்டர் பண்ணிக்கணும், அதில் சென்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதே இதை வச்சுட்டு தென் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஒரு லெட்டர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஐ மீன் ஒரு சுற்றி ஒரு கம்பெனியோட நேமோ இல்லை ஏதோ சம்திங் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டெக்ஸ்ட் டூல் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு 0.25 வச்சுக்கிறோம், தின் பாயிண்ட். அது எதுக்குன்னா டெக்ஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு தான். ஸோ தின் பாயிண்ட்டாக இருந்தால் போகிறோம், 0.25 இருந்தால் போகிறோம். இப்போது சென்டர் வெர்டிகல் சென்டர் ஹரிசாண்டல் சென்டரில் போட்டாச்சு. இப்போது இதில் வந்து டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஏரியா டைப் டூல் இருக்குது, அதுக்குள்ளே டைப் ஒன் பாத்துன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பண்ணால் தான் உங்கள் டெக்ஸ்ட் வந்து அதில் உட்காரும். இப்போ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்ளை ஆகும். அதில் இப்போ நம்ம அதில் என்ன போட போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு அப்படின்றத டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்றது போட்டு உங்களுக்கு வந்து கம்பெனி நேம் இங்கே போட்டுக்கலாம். அதை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபான்ட் சைஸ் வந்து உங்களுக்கு 72 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். பெருசு பண்ணணும் அப்படின்னா 72 இருக்குது. அப்போ என்ன செலக்ட் பண்ணிவிட்டு
ஒரு 150 கொடுக்குறோம். கொடுத்தா இப்படி வருது. தென் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்பேஸ் பார்க் கொண்டு வந்து கொடுக்குறோம். அந்த பதில் போட்டுட்டு கிளிக் பண்ணிட்டு டீக்கு முன்னாடி வச்சுக்கிறோம். வச்சுட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ஆனால் இது வந்து என்னென்னா அந்த மேலே வர்ற வரைக்கும் வரும்போது உங்களுக்கு இதாகுது. அப்போ என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, இந்த அளவு வச்சுட்டு தென் அவுட்லைன் கர்வ் பண்ணிடணும். லெட்டரை வந்து கர்வ் பண்ணிடணும். எப்படி, கிரியேட் அவுட்லைன் போட்டுடணும். ஆக்சுவலி கிரியேட் அவுட்லைன் போட்டோம்னா அது வந்து ஓரளவுக்கு எதுவும் ஆப்ரேஷன் மற்ற சேஞ்ச் ஆகாது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட், ரைட் கிளிக், கிரியேட் அவுட்லைன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். நான் ரஃபாக உங்களுக்கு பண்ணுறேன். இது பண்ணும்போது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். இதை பண்ணிவிட்டு உங்கள் விசுவல் தகுந்த மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணிக்கலாம், இப்படி வைக்கலாம், இல்லை வேறு தெளிவிக்கலாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லெட்டர் வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷிஃப்ட்டை பிடிச்சி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. தென் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை லெஃப்ட் ஏரோ டவுன் ஏரோ அதை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு லோ வந்துடும். இப்போ இதில் வந்து நீங்கள் கம்பெனி நேம் டைப் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா அது ஒரு லோகோடைய எஃபெக்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போ மற்றெல்லாம் நீங்கள் அசோசியேஷன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான். கலர் சேஞ்ச் பண்ணுறது என்னென்ன, இப்போது சிங்கிள் அவுட்லைன் இருக்குது, டபுள் அவுட்லைன் கொடுக்குறது, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. நம்ம சேனலில் இல்லஸ்ட்ரேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் லோகோ டிசைனிங் போன்ற அனைத்து விதமான டிசைனிங் ஒர்க்குகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாங்களும் சொல்லித்தர்றோம். உங்களுக்கு டிசைனிங் ஒர்க்கில் ஆர்வம் இருந்தால் எங்கள் ஜிமெயில் மற்றும் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.